ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப கோவத்தில் இருப்பீங்க, கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் தாங்க, சரியான உடனே தொடர்ந்து வீடியோ போகிறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனுஷனை சோசியல் மீடியா எந்த அளவுக்கு மாற்றி வச்சிருக்கு அப்படிங்கிறதையும், ஒரு மனுஷன் தன்மானத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்கிறத நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. இந்த படத்தோட பேர் சிசி, 2022 வந்ததாங்க. படத்தோட முதல் சீனில் 13 வயசுக்கு உட்பட்ட சின்ன குழந்தைங்க கேமராவை எடுத்து விளாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி மாற்றி புகழ்ந்துக்கிறாங்க. ரெண்டு பேரோட அம்மாவும் வேற வேறவங்களாக இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருமே அக்கா தங்கச்சி மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும். அதுல பக்கத்துல கருப்பா புசு புசு முடி வச்சிருக்க பேர் தான் சிசி. அவளோட ஃப்ரெண்டு பக்கத்துல நிக்கிற பொண்ணு தான் எம்மா. யாராலையும் பிரிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ங்க இவங்க. அப்படியே அங்க சீனை கட் பண்ணி கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா சிசி அவளோட பேரை சிசிலியான்னு மாத்திட்டா. ஏன்னா சிசிங்கிற பேர் அவளுக்கு பிடிக்கல போல இருக்கு. இப்போ இவ சாதாரண ஆள்லாம் கிடையாது, இவ ஒரு இன்ஃபுளுசர். சோசியல் மீடியால அவளுக்கு 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இப்ப இவ ஒரு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுல எப்படி மூச்சு பயிற்சி பண்றது, எப்படி மைண்டை பாசிட்டிவா வச்சுக்கிறது, மக்கள்கிட்ட எப்படி பாசிட்டிவா நடந்துக்கிறது, பாசிட்டிவா பேசுறது அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னதான் இவ மெடிடேஷன் பாசிட்டிவிட்டி எல்லாம் பேசினாலும் இவ சைக்காட்ரிஸ்ட் கிடையாது, அதுக்கு படிக்கவும் இல்ல. இவளோட எக்ஸ்பீரியன்ஸை தான் மக்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. மக்களும் பிடிச்சு போய் தான் அவளை ஃபாலோ பண்றாங்க. 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்ததுல இவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. உண்மையை சொல்லணும்னா இவ சோசியல் மீடியாவுக்கு ரொம்ப அடிக்டுங்க. முழு நேர வேலையாவே இதை தான் பாத்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு எப்படி பணம் வருதுன்னா, சோசியல் மீடியாவில் இவளோட ஃபாலோவர்ஸ்க்கு சில ப்ராடக்டை விளம்பரப்படுத்துறது மூலியமா இவளுக்கு பணம் வருது. அப்படிதான் இப்போ ஒரு ப்ராடக்டையும் விளம்பரப்படுத்திட்டு அந்த வீடியோவை எடுத்து முடிக்கிறா. அதுக்கப்புறம் எடிட் பண்ணி அந்த வீடியோவை சோசியல் மீடியாவிலையும் அப்லோட் பண்றா. அந்த வீடியோ மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. அவ ப்ரோமோட் பண்ண அந்த ப்ராடக்ட் மக்களுக்கு பிடிச்சு போயிருது. நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. அதை பார்த்து இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுறா. அவளுக்கு அது ஒரு போதை மாதிரியே மாற ஆரம்பிக்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எம்மாங்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவளுக்கு இப்ப இல்ல. இவ தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. முழுக்க முழுக்க இவளோட உலகம், இவளோட குடும்பம்னா இவளோட சோசியல் மீடியா, இவளோட ஃபாலோவர்ஸ் தாங்க. இப்படி இவளோட வாழ்க்கை ஸ்மூத்தா நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அது கடவுளுக்கே பொருட்கள் என்னன்னு தெரியல. ஒரு நாள் பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு பொருள் வாங்கலாம்னு போறா. அப்ப பக்கத்துல இவளுக்கு பழக்கப்பட்ட வாய்ஸ், இதுக்கு முன்னாடி கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்கு. யாருன்னு பாக்குறதுக்காக போறா. ஒரு லேடி பில் போடுற கவுண்டர்ல இருக்கவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அந்த லேடி யாருன்னு திரும்பின உடனேதான் இவளுக்கு தெரிய வருது, சின்ன வயசு ஃப்ரெண்டு எம்மா தான் இதுன்னு. சிசிக்கு செம சாக்காயிருது. அவ கூட பேசாம அவளை பார்க்காத மாதிரி டக்குனு அந்த சூப்பர் மார்க்கெட் விட்டு உடனே வெளியே போகணும்டானு வெளியே வர்றா. அப்ப அவ வாங்கின பொருளுக்கு பில் போடுற கவுண்டர்ல பில் போட்டுக்கிட்டு இருக்கும்போது எம்மா வந்து அவளை பிடிச்சா. ஹே, நீ சிசி தானே, உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு ரொம்ப வியப்பா பேச ஆரம்பிக்கிறா. நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா எப்படி பேசுவோம் அந்த மாதிரி. ஆனா சிசிக்கு இவளை பார்த்ததுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஏண்டா இவளை பார்த்தோங்கிற மாதிரி தான் சிசியோட பார்வை இருக்குது. எம்மா சிசி சிசின்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லவும் சிசி என்னோட பேரு இப்ப சிசி கிடையாது, சிசிலியான்னு மாத்திட்டின்னு சொல்றா. அதை இவ மூஞ்சில் அடிச்ச மாதிரி அவகிட்ட சொல்லிடுறா. இருந்தாலும் அவ அதை பெருசா கண்டுக்கல, ரொம்ப டீசென்டா ஓகே சிசிலியா அப்படின்னு சொல்லியே பேச ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம இவளோட வருங்கால கணவன் பிரான பத்தி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போதான் அதுக்கு இவளை இன்வைட் பண்றா. அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு ஜோடியும் வெளியே ட்ரிப் போகும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு போவாங்க போல. அப்படி ஒரு கலாச்சாரம் அங்க இருக்கும் போல இருக்கு, நமக்கு தெரியல. அந்த ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்ல நீ வந்து சேர்ந்துக்க, நம்ம எல்லாரும் போய் சந்தோஷமா வெக்கேஷன் மாதிரி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். சிசிக்கு இதுல கொஞ்சம் ஈடுபாடு இல்லாத மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் அவ விடுற மாதிரி தெரியல. என்னுடைய அட்ரஸ் நான் உனக்கு அனுப்பி உன்னோட சோசியல் மீடியா ஐடியா என்கிட்ட சொல்லுன்னு கேக்குறா. இவளும் இவளோட சோசியல் மீடியாவோட ஐடியா சொல்றதுக்கு முன்னாடி தயங்குறா. அதுக்கப்புறம் சொல்றா அந்த சோசியல் மீடியாவோட ஐடியாவை சர்ச் பண்ணி பார்த்ததும் அதுல 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு எம்மாவுக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்குது. நீ ஒரு இன்ஃபுளுசரா அப்படின்னு இவளை பாராட்டுறா. ஆனா சிசி அவ பேசுற பேச்சுக்கு எதுக்குமே சந்தோஷப்படுற மாதிரி தெரியல. ஒரு மாதிரி வித்தியாசமா தான் பாக்குறா. எதுக்காக இப்படி பாக்குறான்னா, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சப்ப ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கும் போல. அது என்னன்னு தெரியல, போக போதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எம்மாவே பேச்ச ஆரம்பிச்சுட்டு எம்மாவே பேச்ச முடிச்சுட்டு உடனே நான் என்கேஜ்மெண்ட் பார்ட்டியில பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்ப அவங்க சின்ன வயசுல அவங்களுக்குள்ள போட்டுக்கிட்ட ஒரு ஒப்பந்தத்தை பத்தி சின்ன பிளாஷ்பேக் வருது. சின்ன வயசுல இவங்க போட்டுக்கிட்ட ஒப்பந்தம் என்னன்னா, லாஸ்ட்ல சாகுற வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கணும், ஒன்னாவே முதியர் இல்லத்துல போய் சேரணும் அப்படிங்கறதா. அது சின்ன வயசுல அறியாத பருவம், புரியாத மனசு, அப்ப போட்டுக்கிட்ட ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம், சின்ன சின்ன பேச்சுவார்த்தை, இதெல்லாமே ஒரு பிளாக் மார்க் தான் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த கேமரா, இன்ன சின்ன சின்ன விளையாட்டு சாமான்கள், இது எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸ்ல போட்டு ஒரு இடத்துல பதிச்சு வைக்கிறாங்க. அது பக்கத்துல ஒரு போர்டை ஊனி பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சின்ன வயசு ஞாபகங்கள் சிசியோட மனசுல ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்திட்டே இருக்கு. அப்படி மூட் அவுட்டா இருக்கும்போது அவளோட சோசியல் மீடியாவில் இருக்க கமெண்ட்ஸ் எடுத்து படிச்சு பாக்குறா. நல்லா பாசிட்டிவ் கமெண்ட்ஸை பார்த்துட்டு சந்தோஷத்தோட அப்படியே கிளம்புறா. இவ எப்ப மூட் அவுட்டா இருக்காளோ அப்பெல்லாம் இவளோட சோசியல் மீடியாவை பார்த்துதான் மனசை தேத்திக்கிடுவா. இவளுக்கு ஆதரவு சொல்லவோ அட்வைஸ் பண்ணவோ பர்சனல் லைஃப்ல எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே இவளுக்கு இல்ல. சிசி அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு போறா. அங்க போய் பார்க்கும்போது தான் தெரியுது, எம்மா ஃபிரான் என்னோட ஃபேன்ஸின் சொன்னது ஒரு பாய் இல்ல கேர்ள்ங்க, எம்மா லெஸ்பியனா இருப்பா போல. இவங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணமே நடக்க போகுது. அங்க எம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபிரானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து செம்மையா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சிசி மட்டும் தனியா உம்மன் நின்று எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அப்ப எம்மாவும் சிசி வந்திருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. அவளை ஸ்டேஜுக்கு கூட்டு போய் மைக்ல இவளும் நானும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்னு சொல்லி இவங்களோட பழங்காலத்து கதையெல்லாம் அவங்களுக்கு சொல்றாங்க. எம்மாவோட மத்த ஃப்ரெண்ட்ஸும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப எம்மா ரொம்ப குடிச்சிருக்கிறதுனால சிசி மேல எல்லாரும் முன்னாடி ஸ்டேஜ்ல
சாந்தி எடுத்துறா. இது ரொம்ப அசிங்கமா ரொம்ப அவமானமா ஃபீல் பண்றா சிசி. இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்கல. அப்புறம் அதை பாத்ரூம்ல போய் வாஷ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் அங்கேயே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் எம்மா சிசிக்கு அவளோட ஹென்ஸ்னு சொல்ல போற அவுட்டிங் பார்ட்டிக்கு இவளை இன்வைட் பண்றா. அந்த அட்ரஸையும் சோசியல் மீடியா அளவுக்கு அனுப்பி விட்டுறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மறுபடியும் போய் பார்ட்டி அட்டன் பண்றாங்க. சிசி ரொம்ப சந்தோஷப்படுறா. எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறா. கார்ல வரும்போது இப்ப நடந்த பார்ட்டி வீடியோவை எம்மா அவளோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிருக்கா. இவ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துல அலெக்ஸ்ங்கிற ஒரு ஐடி இருக்கதை கவனிக்கிறா. அதுக்குள்ள போய் பார்க்கும்போது இவரோட சின்ன வயசு ஃப்ரெண்டு அலெக்ஸோட ஐடி தான். அந்த ஹென்ஸ்ங்கிற அவுட்டிங் அந்த அலெக்ஸோட வீட்டில் தான் நடக்க போகுது. அந்த அலெக்ஸோட போட்டோவை பார்த்த உடனே சிசிக்கு முகமெல்லாம் மாற ஆரம்பிக்குது. அவளுக்கு அங்க போறதுக்கு சுத்தமா இஷ்டம் இல்ல போல இருக்கு. அதனால அட்ரஸ் மாத்திலாமான்னு கேக்குறா. ஆனா எம்மா அட்ரஸ் எல்லாம் மாத்த முடியாதுன்னு சொல்லிடுறா. அப்படியே சிசியும் அன்னைக்கு நைட்டு போய் சின்ன வயசுல அவங்க பதிச்சு வச்ச அந்த பாக்ஸை போய் தோண்டி எடுக்கிறா. அப்புறம் அதுல இருக்க மெமரி கார்டுகளோட டிவியில போட்டு இவங்க சின்ன வயசுல எடுத்த அந்த வீடியோவை ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே அன்னைக்கு நைட்டு தூங்கிறா. ஆனா மிட் நைட்ல ஏதோ அழுகுற சவுண்ட் மாதிரி கேக்குது. இவள் எந்திரிச்சு என்னன்னு பாக்கிறதுக்காக போறா. கிட்டத்துல போகும்போது அந்த வாய்ஸ் ரொம்ப கிளியரா கேக்குது. என் பேர் சிசி இல்ல, என் பேர் சிசி இல்லன்னு சொல்லி சொல்லி அழுகுற மாதிரி இருக்கு. யாருன்னு இவ பக்கத்துல போய் பார்த்தா இவரோட சின்ன வயசு முகம்தான் இருக்கு. இவ டக்குன்னு கண்ணு முழிக்கிறா. இப்ப வந்ததெல்லாம் கனவு. அப்படியே இவளும் அடுத்த நாள் எந்திரிச்சு எம்மாவோட வீட்டுக்கு போயிடுறா. அங்க செலக்டடா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஜேமின்னு ஒருத்தன், அவனோட சுத்திட்டே திருற ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் ஃபேனு, எம்மா இவங்க மட்டும் தான் போக போறாங்க. அவங்களோட நம்ம சிசியும் போக போறா. இதுல ஜேமி கொஞ்சம் ஊனமுற்றவன், அவன் ஸ்டிக் ஊனி தான் நடப்பான். உடனே எல்லாரும் அந்த அலெக்ஸ்ங்கிற வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இவங்க ஒரு மவுண்டன் மாதிரி இருக்கு, அங்க போறாங்க. அது கொஞ்சம் காடா இருக்கிறதுனால அங்க ரோட் ஓரத்தில் செத்து கிடக்குற விலங்க கூட கிளீன் பண்ணாம அப்படியே ரோட் ஓரமாவே போட்டிருக்காங்க. ஆனா இவங்க அதெல்லாம் பெருசா கண்டுக்காம ஃபாரஸ்ட்ல இருக்க ரோட்ல இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டாவே போக ஆரம்பிக்கிறாங்க. சிசி தான் அந்த காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. அப்ப இவங்க காரோட குறுக்க ஒரு ஃபாரஸ்ட் அனிமல் வந்து விழுந்து அடிபட்டுருது. அது துடி துடிச்சுக்கிட்டு இருக்கு. இவங்க கீழே இறங்கி போய் பாக்குறாங்க. ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனா சிசியோட கண்ணுக்கு மட்டும் துடிச்சுக்கிட்டு இருக்க அந்த அனிமல் ஒரு மனுஷன் மாதிரி தெரியுது, ஒரு லேடி மாதிரி தெரியுது. அந்த லேடியோட கண்ணத்துல ஒரு பெரிய வெட்டுக்காய் இருக்க மாதிரி இருக்கு. சடனா அவளுக்கு ஏன் அந்த நினப்பு வந்துச்சுன்னு தெரியல, பதட்டத்துல மெய் மறந்து போய் நிக்கிறா. அப்ப ஃப்ரான் அவளை கூப்பிட்டு எதுக்காக எப்படி நின்னுகிட்டு இருக்க, அத கருணை கொலை பண்ணலாமே அப்படின்னு கேக்குறா. ஆனா அதை எப்படி பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. இவங்க கிட்ட யாருக்கிட்டயுமே துப்பாக்கி கிடையாது. காரை வச்சு ஏத்தி கொள்ளலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா சிசிக்கு அதை ஏத்தி கொள்றதுல ஈடுபாடு இல்ல. அதனால ஃப்ரான் அந்த கார் சாவியை வாங்கிட்டு போய் அந்த காரை எடுத்துட்டு வந்து அதை ஏத்தி கொள்றா. சிசி அதை பார்க்க முடியாம கண்ணை மூடிக்கிறா. சிசிக்கு நெகட்டிவிட்டினா சுத்தமா பிடிக்காது. யாராவது ஒரு ஆளை குறிப்பிட்டு வெறுக்கிறதும் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதுல இந்த விலங்குகளை கொள்றதெல்லாம் அவளுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த அலெக்ஸ்ங்கிறவளோட வீட்டுக்கு வந்து ரீச் பண்ணிடுறாங்க. இவளோட வீடு மவுண்டைன்ல காட்டுக்குள்ள இருக்கு. ஹீரோயின் அந்த வீட்டை பார்த்தோன்னு ரொம்ப பதட்டத்தோட கார்லயே உட்காந்துருக்கா. ஆனா மத்தவங்க எல்லாம் இறங்கி போய் அந்த வீட்டோட டோரை தட்டுறாங்க. அப்ப உள்ள இருந்த அலெக்ஸ் இவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டுக்கிட்டு அந்த டோரை அடைச்சிடறா. எல்லாரும் சந்தோஷத்துல சிசி கார்ல இருக்கிறதே மறந்துட்டாங்க. சிசி லேட்டா தான் எந்திரிச்சு போய் அந்த கதவை தட்டி தட்டி பாக்குறா. யாருமே திறக்கிறதுக்கு வரல. அதனால இவளும் வேற டோர் இருக்கான்னு சுத்தி பாத்துட்டே திரா. ஒரு இடத்துல டோர் இருக்கு, திறந்துகிட்டு உள்ள வர்றா. உள்ள போய் பார்த்தா எல்லாரும் கொண்டாட்டத்தோட இருக்காங்க. அங்க அலெக்ஸ்ங்கிறவளும் இருக்கா. அவ டக்னு நம்ம சிசியை பார்த்தோம்னா செம ஆச்சரியப்படுறா. அந்த அலெக்ஸ்ங்கிறவளோட கண்ணத்துல ஒரு பெரிய வெட்டுக்காயம் இருந்து மறைஞ்சதுக்கான தழும்பை நம்மளால பார்க்க முடியுது. அவ எம்மா கிட்ட இவ சிசி தானே அப்படின்னு கேக்குறா. எம்மாவும் அவ சிசி தான், இப்ப அவளோட பேரை சிசிலியான்னு மாத்திக்கிட்டா அப்படின்னு சொல்றா. உடனே அலெக்ஸ் எம்மாவை வெளியில கூட்டிட்டு போய் தனியா பேசுறா. அங்க அலெக்ஸ் எம்மா கிட்ட எதுக்காக நீ அவளை கூட்டிட்டு வந்த, நான் தான் அவளை வெறுக்கிறேன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்காக கூட்டிட்டு வந்த அப்படின்னு கேக்குறா. எம்மாவும் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம, நான் சும்மா பேச்சுக்கு தான் அவளை கூப்பிட்டேன், அவ வருவான்னு எனக்கு தெரியாது, நான் என்ன பண்ணட்டும், கொஞ்ச நாள் தானே தங்கி இருந்துட்டு போட்டும் அப்படின்னு சொல்றா. ஆனா அலெக்ஸ் அடங்குற மாதிரியே தெரியல. சிசி மேல ரொம்ப காண்டாதான் இருக்கா. அதே காண்டோட மறுபடியும் உள்ள வந்துடுறா. சிசி என்னதான் இவளுக்கு பிடிக்காதவளா இருந்தாலும் வீட்டை விட்டு போடின்னு டைரக்டா சொல்ல முடியாதுல, அதனால ஒப்புக்குனே போய் பேசுறா. நல்லா பேசுற மாதிரி நடிக்கிறா. அது மட்டும் இல்லாம அவ கையில பெட்ஷீட் எல்லாம் எடுத்துட்டு வரா. என்னன்னு பார்த்தா எம்மா அலெக்ஸ் கிட்ட சிசி இவளோட வீட்டுக்கு வராங்கிறத சொல்லவே இல்லையா, அதனால பெட்ரூமும் இல்ல, இங்கதான் சோஃபாவில வெளியே படுத்துக்கணும்னு சொல்லிடுறா. சிசிக்கு அதை கேட்டோன்னா கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு, இருந்தாலும் வெளியில கட்டிக்கல. அதுக்கப்புறம் டிவியை போட்டு ரியாலிட்டி ஷோவை பார்த்து என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. சிசி பேசுறத காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆன எம்மா கூட சிசியை கண்டுக்கிற மாட்டேங்கிறா. அதனால சிசி ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றா. அங்கிருந்து அவ மட்டும் பேக் எடுத்துக்கிட்டு தனியா போயிடறா. சிசியோட பார்வையில கூப்பிட்டு வச்சு இப்படி அசிங்கப்படுத்துறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. தனியா போனவா அங்கே உட்காந்து தனியா புலம்பிட்டு மறுபடியும் கையில ஒரு பாக்ஸை தூக்கிக்கிட்டு வர்றா. அது இவங்க சின்ன வயசுல பதிச்சு வச்ச அந்த பாக்ஸ் தான். அதை எடுத்துட்டு வந்து அவங்க முன்னாடி நின்றுட்டு எம்மாவை கூப்பிட்டு பாக்குறா. ஆனா அவ இவளை கண்டுக்கல, மத்தவங்க யாருமே இவளை கண்டுக்கல. அவங்க பாட்டுக்கு என்னத்தையோ சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்த வேலையை சிறப்பா பாக்குறாங்க. இவளை சுத்தமா மதிக்கிறதே இல்ல. இவளை ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டு பாக்குறா, அப்பவும் திரும்பல. அதனால செம கண்ணுல எம்மாவோட பேரை சொல்லி சத்தமா கத்துறா. எல்லாரும் என்ன ஆச்சு அவளுக்குன்னு அப்பதான் திரும்பி பாக்குறாங்க. இவளும் சாரின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை பத்தி சொல்றா. இவங்க சின்ன வயசுல பதிச்சு வச்சதுன்னு சொல்றா. அதை கேட்டு எம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறா. அந்த பெட்டியா இது அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பெட்டியையும் வாங்கி அவ பாக்குறா. அதுல இருக்க பழைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்து பழைய நினைவுகளை நினைச்சு பாக்குறா. ரொம்ப சந்தோஷப்படுறா. அதை மத்த ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டையும் கொடுத்து இவங்களோட நட்பு எப்படிப்பட்டதுன்னு காட்டுறாங்க. அவங்களும் இவங்களோட கனவுகளை ஒரு பெட்டிக்குள்ள போட்டு பதிச்சிருக்காங்களப்பா அப்படின்னு ரொம்ப வியப்பா அந்த போட்டோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து சிசியும் ரொம்ப சந்தோஷப்படுறா. அது மட்டும் இல்லாம அந்த கேமராவை வேகமா எடுத்துட்டு போய்
அவங்க முன்னாடி நின்று இதுக்குள்ள விசேஷமான வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை டிவியில பிளே பண்ணி விடுறா. எல்லாரும் அதை செம்ம ஷாக்கிங்ல ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. இவங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுல எம்மாலாம் அந்த வீடியோ என்ன இருக்கான்னு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த டிவியை வந்து யாரோ ஆஃப் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா அலெக்ஸ் தான். இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறதுனால அவளுக்கு என்னன்னு தெரியல. அவங்களும் ஒரு கோவத்தோட இவளை திரும்பி பாக்குறாங்க. உடனே அவ டைவர்ட் பண்ணிடுறா. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம்னு கூப்பிடுறா. அதனால மத்தவங்க எல்லாரும் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி அவளோட சாப்பிட போயிடறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வருத்தத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ பிளாஷ்பேக்ல சிசியோட ஃப்ரெண்டா இருந்த எம்மாவை அலெக்ஸ் தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லி அறிவிக்கிறா. அவளுக்கு ஒரு டாலரையும் வாங்கி கொடுக்குறா. அந்த டாலர்ல பாதி ஹாட்டு எம்மா கிட்டையும் பாதி ஹாட்டு அலெக்ஸ் கிட்டையும் இருக்குது. ரெண்டையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறது வருது. இன்ன வரைக்கும் அந்த டாலரை அப்படியே அவங்க போட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது சிசிக்கு கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. இருந்தாலும் அவன் வெளியில காட்டிக்கல. அப்படியே அன்னைக்கு நைட்டு எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிடும்போது அவங்க பாய் ஃப்ரெண்டை பத்தி பேசுறாங்க. அப்ப சிசி கிட்ட நீ யார் கூட டேட் பண்றேன்னு கேக்குறாங்க. ஆனா சிசி எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்லிடுறா. அதை எல்லாருமே கேவலமா பாக்குறாங்க. இருந்தாலும் அவங்க இதை வெளியே காட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக பரவாயில்ல பரவாயில்ல சரி நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. இவ இந்த மாதிரி சோசியல் மீடியால வீடியோ போறத பத்தி சொல்றா. அவளுக்கு 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கிறத பத்தியும் சொல்றா. அதை கிட்ட அவங்களுக்கு செம ஆச்சரியமா இருக்கு. அலெக்ஸுக்கு எல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வன்மத்தை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. வெளியில காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. அதுல இந்த ஜேமிங்கிறவங்க கூட சுத்திட்டு தர அளவுக்கு நீ இந்த மாதிரி ப்ரொமோட் பண்றதுனால எல்லாம் உனக்கு எவ்வளவு காசு வருதுன்னு கேக்குறா. உடனே எம்மா அவளோட வாய அடைச்சா. இதை பாரு நீ அதெல்லாம் பத்தி கேட்க கூடாது. அது நம்மளோட வேலை இல்ல. அவ அவளோட திறமையில சம்பாதிக்க எவ்வளவு வேணா சம்பாதிச்சிட்டு போறா. நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிடுறா. ஆனா அந்த ஜேமி அடங்குற மாதிரி தெரியல. இவளுக்கு 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கிறது தெரிஞ்ச உடனே நீ எதுக்காக அந்த மெடிடேஷன் வீடியோ எல்லாம் போடுற? நீ என்ன சைக்காட்டிஸ்டா? உனக்கு அதை பத்தி என்ன தெரியும்? அதெல்லாம் நீ இனிமே போடக்கூடாது. உன் வீடியோ பார்த்து மத்தவங்க தற்கொலை கூட பண்ணிக்குவாங்க அப்படி இப்படின்னு இவ்வளவு மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா இவ சொல்றா என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு என்னை பத்தி எல்லாமே நல்லா தெரியும். நான் சைக்காட்டிஸ்ட் இல்லைங்கிறதும் தெரியும். நான் இந்த மெடிடேஷன் ஃபீல்டுல ஒரு ப்ரொஃபஷனல் இல்லைங்கிறதும் தெரியும். அவங்களுக்கு பர்சனலா சமாளிக்க முடியாத பிரச்சனை இருந்தா அவங்கள நான் சைக்காட்டிஸ்ட் கிட்ட போக சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் அந்த ஜேமி மேல வன்மத்தை கக்கிக்கிட்டே இருக்கான். நீ ஏதாவது தப்பு பண்ணிருவ, நீ ஜெயிலுக்கு போயிருவ, எதா இருந்தாலும் பாத்து பண்ணு அப்படி இப்படின்னு மிரட்டுறான். அது மட்டும் இல்லாம அலெக்ஸ் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு சிசியை ரொம்ப திட்டுறாங்க. இருந்தாலும் சிசி அவங்க எல்லாத்தையுமே சமாளிச்சிடா. அலெக்ஸ் எப்படியாவது இவளை காயப்படுத்தி ஆகணுமேனு சொல்லிட்டு இவளோட பேர் இப்ப சிசிலியா இருந்தா மாத்தி வச்சிருக்கா. அந்த பேரை சொல்லி கூப்பிடாம சிசி சிசினே கூப்பிடறா. அதனால இவ என்னை சிசிலியானே சொல்லி கூப்பிடு, எதுக்காக என்னை சிசின்னு கூப்பிடுறேன்னு கேக்குறா. அப்ப அலெக்ஸ் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி அதுதானே உன் பேரு, நீ உன் பேரை மாத்திட்டா அது உன் பேர் ஆயிருமா அப்படின்னு சொல்றா. அதனால சிசியால எதுவுமே பேச முடியல. அந்த டின்னர் பார்ட்டி அப்படியே எந்திரிச்சு போயிடுறா. அவ கோவத்தோட எந்திரிச்சு போறா. பிரான் அதை நக்கல் பண்ணி சிரிக்கிறா. இங்க சிசி உள்ள வந்தவர் ரொம்ப பதட்டத்தோட இருக்கா. அவளை அவளை சமாதானப்படுத்திக்கிறதுக்காக சில நல்ல வார்த்தைகளை அவளுக்குள்ளே பேசிக்கிறா. அது மட்டும் இல்லாம மூச்சை இழுத்து விட்டு கோவத்தை தணிக்க முயற்சி பண்றா. அவளால முடியல. அதனால அவளோட போனை எடுத்துட்டு பாத்ரூம்குள்ள போறா. அங்க அவளோட சோசியல் மீடியாக்குள்ள இருக்க பாசிட்டிவான கமெண்ட்டை படிச்சு பார்த்து அவளோட மனசை தேத்திக்கிறா. அவளை சமாதானப்படுத்துறதுக்கு யாருமே வரல. எம்மா தான் வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்றா. சிசி இப்படி நடக்கிற கொடுமையெல்லாம் தாங்க முடியாம அவகிட்ட வருத்தப்பட்டு அழுகிறா. அப்ப எம்மா அவளை சமாதானப்படுத்துறதுக்காக அலெக்ஸ் 4 கெட்ட வார்த்தையில திட்டி இவரோட மனசை கொஞ்சம் சாந்திப்படுத்துறா. அப்படியே அன்னைக்கு நைட் ஆயிருது. எல்லாரும் பெட்ரூம்ல போய் நிம்மதியா தூங்குறாங்க. இவ மட்டும் ஹால்ல கொசுக்கடியில தூங்கிக்கிட்டு இருக்கா. அதனால தூக்க வரலன்னு எந்திரிச்சு உட்காந்துருக்கா. அப்ப அலெக்ஸ் அங்க வந்து என்னமா கெட்ட கனவா அப்படின்னு கேட்டு அவகிட்ட பேச்சு கொடுக்குறா. இவ ஃப்ரிட்ஜ்ல இருக்க தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்காக வந்திருப்பா போல. இவ முடிச்சிருக்கத பார்த்து இவகிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. அதோட ரொம்ப நல்லவ மாதிரி நம்ம ரெண்டு பேரும் இனிமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி கையெல்லாம் கொடுக்குறா. இவ என்னடா இவ்வளவு நல்லவளா மாறிட்டான்னு அவளும் கொஞ்சம் சந்தேகத்தோடய கையை கொடுக்குறா. அவ அவளோட கையை வாங்கி அவ கண்ணத்துல இருக்க தோளுக்குள்ள அவளோட கையை விடுறா. அவ பார்த்தா திடீர்னு சிசி கண்ணு முழிக்கிறா. இப்ப நடந்ததெல்லாம் கனவு. அவ பார்த்தா விடிஞ்சிருச்சு, யாருமே வீட்டுல இல்ல. அவங்க கேம்ப் போட்டிருக்க இடத்த மார்க் பண்ணி ஒரு மேப் மாதிரி வரைஞ்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் எம்மா தான் பண்ணிருக்கா. இவளை எழுந்திரிச்சு குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு அவங்க கேம்ப் போட்டிருக்க இடத்துக்கு சந்தோஷத்தோட கிளம்புறா. அதே சமயம் இங்க உங்களை பார்த்தா அவங்க அவங்களோட சொந்த கதை சோக கதை எல்லாம் பேசி முடிச்சுட்டு சிசியை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரொம்ப அவளை தரக்குறவா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அவ அங்க வர்றா. அவ நம்மளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. மரத்து பின்னாடி போய் ஒளிரா. அப்படி அவ ஒளிரத அலெக்ஸ் பாத்துறா. அலெக்ஸ் சும்மா இருப்பாளா? அவ இன்னும் கொஞ்சம் கேவலம் கேவலமா சிசியை பத்தி பேச ஆரம்பிக்கிறா. மத்தவங்களும் அதுக்கு ஒத்துவத ஆரம்பிக்கிறாங்க. அப்ப உங்களோட பிளாஷ்பேக் வருது. அந்த பிளாஷ்பேக்ல எதுக்காக சின்ன வயசுல எம்மாவும் சிசியும் க்ளோஸா இருந்தவங்க பிரிஞ்சாங்கிற காரணத்தையும் அலெக்ஸ் எதுக்காக இவளை வெறுக்கிறா அப்படிங்கறதுக்கான காரணத்தையும் காமிக்கிறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல எம்மாவும் சிசியும் க்ளோஸா இருக்கிறது அலெக்ஸுக்கு சுத்தமா பிடிக்கல. அதை கெடுத்து விட்டு எம்மாவை இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டா மாத்தணுங்கிறதுக்காக தான் அந்த ரெண்டா கட் பண்ணப்பட்ட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிற டாலர்ல ஒரு பாதியை அவகிட்ட கொடுத்துட்டு மறுபாதியை இவ போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த டாலர் அலெக்ஸ் இவகிட்ட காமிச்சு நாங்க ரெண்டு பேர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடையாது, நீ இங்க இருந்து போயிரு, நீ ஒரு கோலத்தனமா இவகிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமா பேசுறா. ஆனா சிசி ரொம்ப ஸ்ட்ராங்கா இவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவகிட்டே கேளுன்னு சொல்றா. ஆனா அலெக்ஸ் அப்பவும் நிக்காம இத பாரு, எம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டா நீ இருந்திருந்தனா அவளோட பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருப்பா. ஆனா அவ எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணா. ஏன் என்ன கூட இன்வைட் பண்ணா? ஒன்னு இன்வைட் பண்ணல. இதுலயே தெரியலையா நீ அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லைன்னு, போடி இங்க இருந்து அப்படின்னு சொல்றா. அதுக்கிட்ட சிசிக்கு ரொம்ப மனசு உடஞ்சு போயிருது. எதுக்காக என்கிட்ட சொல்லலன்னு
கேக்குறா. அங்க நிறைய பேர் வருவாங்க, அவங்க கிட்ட எல்லாம் நீ பேசி பழக மாட்டே, அவங்கள பார்த்தாலே உனக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக தான் நான் உன்னை இன்வைட் பண்ணல அப்படின்னு சொல்றா. அத நினைச்சவ இன்னும் வருத்தப்படுறா. இங்க பார்த்தா அலெக்ஸ் சிசிய கேவலம் கேவலமா பேசுறத இன்னும் நிறுத்தவே இல்லை. அது மட்டும் இல்லாம தினமும் கண்ணாடியில என்னோட முகத்தை பார்க்கும்போதெல்லாம் அவளோட நினப்பு தான் எனக்கு வருது, அவளை கண்டால எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றா. அலெக்ஸுக்கு முகத்துல இருக்க தெலும்பு சிசியாலதான் வந்திருக்கும் போல, அதனாலதான் அவ இவ்வளவு காண்டோட கத்துறா. இவ இப்படி பேசுறத எம்மாவால தாங்கிக்க முடியல, எனக்கு குளிரா இருக்கு நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அவளோடய எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அலெக்ஸ் சிசிய கூப்பிடுறா, நீ அங்கதான் இருக்குன்னு தெரியும், இங்க வான்னு சொல்றா. சிசிய அவகிட்ட வந்து பேசி அவளை சமாதானப்படுத்தலாம்னு பாக்குறா, என்னைய மன்னிச்சிருன்னு சொல்றா. ஆனா அவ அடங்குற மாதிரி தெரியல. டக்குனு சிசியோட போனை பிடிங்கிட்டு கேமராவை ஆன் பண்ணி சிசிய வீடியோ எடுக்கிறா. எனக்கு நீ என்ன கொடூரத்தை பண்ணேன்னு இந்த வீடியோவில் சொல்லு, உன்னோட சோசியல் மீடியாவில் அதை அப்லோட் பண்ணுவோம், உன்னோட ஃபாலோவர்ஸ் உன்னை பத்தி சுய ரூபத்தை தெரிஞ்சுக்கிறட்டும்னு சொல்றா. ஆனா இவ ஒண்ணுமே பேசாம உட்காந்துருக்கா, அதனால அவளே என்ன நடந்துச்சுங்கிற வீடியோவை ரெக்கார்ட் பண்றா. அவ முகத்துல இருக்க தழும்ப காமிச்சு, இந்த தழும்ப பாத்தீங்களா, இந்த தழும்பு எனக்கு சிசியாலதான் வந்துச்சு, அவ என்னை ஒரு தடவை கொல்ல பார்த்தா அவ கத்தி எடுத்து என் கண்ணத்திலே வெட்டிட்டான்னு சொல்றா. அப்படி அந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே சிசி அந்த போனை புடுங்க பாக்குறா. ஆனா இவ அவளையே தள்ளி விட்டு அந்த வீடியோவை அப்படியே சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்றா. அதுவும் ரொம்ப ஸ்பீடா அப்லோட் ஆகிட்டே இருக்குது, அது எப்படியாவது ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு இவ பக்கத்துல இருக்க கல் எடுத்து அலெக்ஸோட பின்தலையிலே அடிச்சிடறா. அதனால அலெக்ஸ் அப்படியே மயங்கி விழுந்துறா. இவளோட போன் எடுத்து அந்த வீடியோ அப்லோட் ஆகாம அப்படியே ஸ்டாப் பண்ணிடறா. அப்பதான் பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. சிசிய அலெக்ஸ் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து இவளோட பேரையே ரொம்ப கேவலமாவும் நக்கலாவும் சொல்லி கிண்டல் பண்றாங்க. அது இவளால பொறுக்க முடியாம தான் கத்தி எடுத்து அவளை வெட்டிட்டா. அந்த மிகப்பெரிய சம்பவத்துக்கு அப்புறம் தான் சிசி அவங்களை விட்டு பிரிஞ்சு தனியா வந்துட்டா. இதோட பிளாஷ்பேக் முடியுது. இங்க பார்த்தா இவங்க தனியா வந்து உட்கார்ந்துருக்காங்க. சிசி அலெக்ஸ் அரம்பரமா அடிச்சு போட்டது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இங்க பார்த்தா காட்டுக்குள்ள சிசி ரொம்ப பதட்டத்தோட இருக்கா. என்னன்னு பார்த்தா காட்டுக்குள்ள அவளோட டெட் பாடியை இழுத்துக்கிட்டு இருக்கா. அடிச்ச அடியில அலெக்ஸ் செத்தே போயிட்டா போல. அவளோட டெட் பாடியை முக்கி முக்கி இழுத்துட்டு வரா. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போட்டுட்டு பைத்திய மாதிரி அழுகுறா. அதுக்கப்புறம் அந்த டெட் பாடியோட கழுத்துல இருக்க டாலர் எடுத்து இவளோட கழுத்துல மாட்டிக்கிறா. அதுக்கப்புறம் வித்தியாசமா சைக்கோ மாதிரி சிரிக்கிறா. ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி ஃபீல் பண்றா. பல நாள் பகையை தீர்த்துக்கிட்டதுனாலதான் இவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்றா போல. ஒரு மனுஷனை பிடிக்கலனா விளையிறதா சிறந்தது, அதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறதுலாம் அதுவும் இந்த மாதிரி ரிவெஞ்ச் எல்லாம் தேவையில்லாத வேலை தான். எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல, பாப்போம். அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவளோட போனை எடுத்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றா. இந்த இடமே எவ்வளவு அமைதியா இருக்கு, மரத்துல எவ்வளவு சைலன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி காடுகளுக்கு வர்றது மெடிடேஷனுக்கு ரொம்ப சிறந்த வழி அப்படின்னு ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்றா. அதை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி லைக்ஸ் கமெண்ட்ஸும் வாங்குறா. என்ன ஜென்மம்னே தெரியலங்க. அந்த சமயமா ஜேமியோட வாய்ஸ் கேட்கவும் இவ பக்கத்துல இருக்க ஒரு மரத்துக்கிட்ட போய் ஒளிஞ்சுக்கிறா. அவன் பிசடிக்கிறதுக்காக தனியா வந்திருப்பான் போல, அவன் தனியா தான் பேசிக்கிட்டே வந்திருக்கான். அவன் ஒரு இடத்துல போய் பிசடிக்க போறான். அந்த இடத்துலதான் அலெக்ஸோட டெட் பாடியை புதைச்சு வச்சிருக்கா. அதுவும் கொஞ்சோண்டு மண்ணை போட்டுதான் புதைச்சு வச்சிருக்கா. அவன் பிசோடு சொன்னா காது வெளியில தெரியுது. அந்த டெட் பாடி அவன் பாத்துறக்கூடாதுங்கிறதுக்காக அவன் பிச அடிச்சுக்கிட்டு கூட மதிக்காம அவன் கிட்ட போய் இவ பேச்சு கொடுக்கறா. ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசி அவனை டைவெர்ட் பண்றா. அவன் அவளோட பேச்சுல டைவெர்ட் ஆயிரான். அந்த டெட் பாடியவே பார்க்காம அவளோட கிளம்பலாம்னு முடிவு பண்ணி ஒரு அடியை எடுத்து வைக்கலாம்னு பாக்குறான். அவனோட ஸ்டிக் தட்டி விட்டு அப்படியே கீழே விழுந்துறான். அப்ப அவன் பதட்டத்தோட எந்திரிக்கலாம்னு ட்ரை பண்ணும்போது அந்த டெட் பாடியோட தலையில போட்டு இருந்த மண்ணை தள்ளி விட்டுறான். அதனால அலெக்ஸோட முகம் வெளியில தெரியுது. ஆனா அதை ஜேமியோ சிசியோ பார்க்கல. சிசி அவனை தூக்கி விட்டு அவனோட ஸ்டிக் எடுத்து கொடுக்கறா. வா போலாம்னு கூப்பிடா. அப்ப அவன் யதார்த்தமா கீழே பாக்குறான். அலெக்ஸோட முகம் வெளியில தெரியறத பார்த்துட்டு செம்ம சாக்காயிடுறான். என்ன அதுன்னு கேக்குறான். இவளும் அப்பதான் அதை பாக்குறா. உடனே அவ இதுக்கு மேல மறைக்க முடியாதுன்னு தெரிஞ்சது. இது யாரு, அலெக்ஸ் தாப்பா அப்படின்றா. அவனுக்கு அப்படியே ஆடி போயிருது, வேர்த்து விறுவிறுத்து போயிருது. இதுக்கு மேல அவகிட்ட ஒரு வார்த்தை பேசக்கூடாதுறான்னு வேக வேகமா அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அவனால ஓட முடியாது, வேகமான நடையிலே போறான். இவ அவன் பின்னாடியே போறா. அதே சமயம் இங்க ஜேமியோட தெரிஞ்சால அவ ஜேமியை தேடி வீட்டுக்கு போயிடறா. அதுக்கப்புறம் ஃபிரானு எம்மா ஒரு ரொமான்ஸ் பண்ணலாம்னு பாக்கும்போது எம்மா செம்ம மூட் அவுட் இருக்கிறதுனால நான் போய் அலெக்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன்னு சொல்லிட்டு அலெக்ஸ் தேடி கிளம்புறா. அப்படியே இங்க ஜேமியை பார்த்தா அவன் மலையில ஒரு உயரமான பகுதியில போய் மாட்டிக்கிட்டான். சிசி கொஞ்சம் கொஞ்சமா அவனை நெருங்கி வந்துகிட்டே இருக்கா. இவன் என் பக்கத்துல வராது என் பக்கத்துல வராதுன்னு ரொம்ப பதட்டப்படுறான். இவளை இதான்டா சான்ஸ்னு அந்த ஸ்டிக்கை பிடிச்ச அவனை கீழே தள்ளி விட்டுறா. அவனு அங்கிருந்து கீழே விழுந்து சம்பவிக்க இடத்துல செத்து போறான். இவன் நடந்த உண்மையை மறைக்கிறதுக்கு அவனையே கொன்னுட்டா. இங்க பார்த்தா எம்மா அலெக்ஸோட போனுக்கு ட்ரை பண்ணி பாக்குறா. ஆனா அலெக்ஸ் எடுக்கவே இல்ல. பக்கத்துல தான் ரிங் அடிக்குது. என்னடான்னு போய் பாக்குறா. தண்ணில அலெக்ஸோட பர்ஸ் மிதந்து வந்திருக்கு, அங்க மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த பர்ஸே ஒரு வாட்டர் ப்ரூஃபா இருக்கும் போல, அதுக்குள்ளதான் போன் இருக்கு, அதுக்குள்ள இருந்து தான் ரிங் அடிக்குது. அந்த போனை எடுக்கிறதுக்காக போறா. அப்ப அவளை தண்ணி அடிச்சுட்டு போயிருது. எம்மாவோட போனையும் இவ இந்த கரையில வச்சுட்டு போயிட்டா. அதனால அவகிட்ட இப்ப போனும் இல்ல. அது சமயம் இங்க சிசிய பார்த்தா ரொம்ப பைத்திய மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் வந்திருக்க நல்ல நல்ல கமெண்ட்ஸ் லைக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே சந்தோஷப்படுறா. போனையை கட்டி பிடிச்சிக்கிறா. இவ சோசியல் மீடியாவுக்காக என்ன வேணா பண்ணுவா போலங்க. இவ சோசியல் மீடியாவை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கா. சோசியல் மீடியாவில் பைத்தியமாவே வச்சிருக்கு. அப்படியே எம்மாவை பார்த்தா அவ ஒரு வழியா கரையேறா. ஃப்ரான் அங்கேயே தூங்கிறா. இங்க சிசி வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுல தான் அந்த ஜேமியோட சுத்திக்கிட்டு இருந்தவ இருக்கா. அவளோட போனுக்கு நிறைய கால்ஸ் எல்லாம் வருது. ஆனா போன் சைலன்ஸ்ல இருக்கனால அவ கவனிக்கவே இல்ல. டிவியை போட்டு அந்த ரியாலிட்டி ஷோவை பார்த்துட்டே இருக்கா. அவ ரியாலிட்டி ஷோவை தான் பார்த்துட்டு இருக்காங்கிறத சிசி நோட் பண்ணிட்டு
கீழே உட்காந்து பக்கத்துல இருக்கிற குச்சியை எடுத்து அவளோட கையவே கிழிக்கிறா. அப்படியே அந்த கையில விடுற ரத்தத்தோடய இவகிட்ட வந்து ஹெல்ப் கேட்கிறா. இவளும் சிசிக்கு அடிபட்டுச்சு போலன்னு வேகமா கூட்டு போய் பாத்ரூம்ல பாத்டப்ல தண்ணியை போட்டு நிரப்பி விட்டு அவளை உட்காந்து குளிக்க சொல்றான். அதோட அவளுக்கு மனசுக்கு ஆறுதலா சில வார்த்தைகளை பேசுறான். கவலைப்படாத, எல்லாமே சரியாயிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த காயம் எப்படி வந்துச்சுன்னு கேக்குறா. சிசியும் இது எனக்கும் அலெக்ஸுக்கும் வந்த தகராறாலதான் வந்துருச்சு, அலெக்ஸ் தான் என்னை இப்படி காயப்படுத்திட்டான்னு சொல்றா. அதை கேட்டதாவ அலெக்ஸுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறா. இதனால சிசிக்கு கோவம் வர ஆரம்பிச்சிருது. அவளை மிரட்டுற மாதிரி பேசுறா. உடனே இவ ஏதோ தப்பா இருக்குன்னு போன் எடுக்க போறா. இவ டக்குன்னு கைய பிடிச்சுக்கிறா. அவ என் கைய விடு, எனக்கு வலிக்குதுன்னு கத்துறா. ஆனா சிசி விடுற மாதிரி தெரியல, அவ கைய பிடிச்சு நெரிக்கிறா. அதோட அவ வெளியே எந்திரிச்சு வந்து அவளை அந்த பாட்டப்புக்குள்ள தள்ளி விட்டுறா. அவளோட முடி அதுக்குள்ள சிக்கிக்கிறது. இவளும் தண்ணியை போட்டு நிரப்பி விட்டுறா. அதனால அவளோட தலையும் பலமா அடிபட்டுது, மூச்சு அடைச்சிருது, அப்படியே செத்து போயிடுறா. அதே சமயம் காட்டுக்குள்ள பார்த்தா அலெக்ஸ் மறுபடியும் உயிரோட எந்திரிக்கிறா. அவளோட ஒரு கண்ணுல ரத்தம் பெருகி போயிருக்கு. நல்லா இருக்க ஒரு கண்ணும் மங்களாதாங்க தெரியுது. அதே சமயம் காட்டுக்குள்ள இருக்க எம்மா வீட்டுக்கு நடந்து வரா. அதே காட்டுக்குள்ளதான் அலெக்ஸ் இருக்கா. அவ முணங்குற சவுண்ட் உங்களுக்கு கேக்குது. இவ வீரனமோ நினைச்சு பயந்து போய் வேக வேகமா வீட நோக்கி ஓடி வரா. இங்க பார்த்தா சிசி கார் எடுத்துக்கிட்டு பிரான் காட்டுக்குள்ள தங்கியிருந்த அந்த திசையை நோக்கி ஓடிக்கிட்டு வரா. கரெக்டா பக்கத்துல வந்தது பிரான் வந்து இவளோட காரை வழிமறிக்கிறா. சிசி நினைச்ச மாதிரி அவ கார்ல ஏறி உட்கார்றா. பிரான் சிசி கிட்ட யாருமே போன் எடுக்கிறது இல்ல, நல்லவேளை நீ வந்து என்னை கண்டுபிடிச்ச, வாங்க இருந்து கிளம்பிடலாம்னு சொல்றா. அதே சமயம் உட்காந்துருக்க சீட்டோட சீட் பெல்ட்டை இவளால எடுக்க முடியல. அதை எடுக்க முடியாத அளவுக்கு இவ தான் பண்ணி வச்சிருக்கா. பிரானுக்கு இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எதுவுமே புரியல. சரி, அலெக்ஸோட வீட்டுக்கு தான் வண்டியை ஓட்டிட்டு போற போல அப்படின்னு நினைக்கிறா. ஆனா இவ அலெக்ஸோட வீட்டுக்கு போகாம நேர ரோட்லயே ஓட்டுறா. அது ராங் ரோடு, பைபாஸ் ரோடு மாதிரி ரொம்ப லென்த்தியா இருக்கு. இப்ப சிசி அவகிட்ட ரூலா பேச ஆரம்பிக்கிறா. பிரானுக்கு இப்படி பேசுறத பார்த்து கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன் இப்படி பேசுறேன்னு ஒரு பயத்தோட கேக்குறா. அதே சமயம் சிசி காரை 100 மேல ஓட்ட ஆரம்பிக்கிறா. ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு காரு. இவ மெதுவா போ, என்னால சீட் பெல்ட் போட முடியல, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்றா. ஆனா சிசி அதெல்லாம் கேக்குற மாதிரியே தெரியல, ரொம்ப ஸ்பீடா ஓட்டிட்டு போய் ஒரு இடத்துல பிரேக் போடுறா. அதனால செம்ம போர்ஸ்ல பிரான் சீட் பெல்ட் போடாதனால கண்ணாடியை உடச்சிட்டு போய் ரோட்ல விழுந்துறா. இவ சீட் பெல்ட் போட்டுக்கிறதுனால கார்லயே மயங்கி போயிருக்கா. கொஞ்ச நேரத்துல எழுந்திருச்சு அடிபட்டு அரவுஸ் ரோட இழுத்துட்டு கிடக்குற அவகிட்ட நடந்து வரா. அவளுக்கு இவ என்னதான் பண்றா, எதுக்காக இப்படி பண்ணா அப்படின்னு எதுவுமே தெரியல. எதுக்காக நீ இந்த செயலை செஞ்சேன்னு வெள்ளந்தியா அவகிட்ட கேக்குறா. ஆனா சிசி அதுக்கு எதுக்கும் பதில் சொல்லாம, நீ இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கல, உன்னைய கருணை கொலை பண்ணி ஆகணும், அதுதான் மனிதாபிமானம்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் கார்ல ஏறி உட்காந்து அந்த காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து இவளோட தலையில ஏத்தி கொள்றா. ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு விலங்கவை ஏத்தி கொண்டால அந்த மாதிரி விலங்குக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் தெரியாம போச்சு இந்த சிசிக்கு. அதே சமயம் இங்க அலெக்ஸ பார்த்தா கண்ணு தெரியாம தவந்து தவந்து வந்துட்டு இருக்கா. அப்ப பக்கத்துல ஒரு போன் கிடக்கிறத பாக்குறா. அது ஜேமியோட போனு. அது அவளுக்கு கொஞ்சம் லேட்டா தான் தெரியுது. நல்லா போக்கஸ் பண்ணி பார்த்தாதான் அவளுக்கு கண்ணு கிளியரா தெரியுது. அப்படியே அந்த போன் லைட்டை வச்சு சுத்தி அடிச்சு பாக்குறா. அப்ப ஜேமியோட டெட் பாடி அங்க கிடக்கிறத பார்த்து இவ ஆடி போயிடுறா. அதே சமயம் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பொறுப்பே இல்லாத ஒரு போலீஸ் ஆபீசர் டூட்டில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப கால் வருது, இவர் அட்டன் பண்ணி பேசுறாரு. அந்த சைடு இருந்து கால் பண்றது அலெக்ஸ் தான். ஆனா இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, இவரோட ஃப்ரெண்ட் தான் இப்படி போன் அடிச்சு கலாய்க்கிறான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இவரால கால் பண்றவங்களோட லொகேஷனை பார்க்க முடியும். அது மவுண்டெயின்ல இருக்கிறதுனால அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. அப்பவும் அலெக்ஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. அலெக்ஸால பேசவே முடியல. அவளோட குரலுக்கும் ஏதோ ஆகி போச்சு. சும்மா முடங்க மட்டும்தான் முடியுது அவளால. அதே சமயம் அந்த போன்லயே சார்ஜ் இல்லாம டெட் ஆயிருது. செம்ம காண்டில் வருத்தப்பட்டு அழுகுறாவ. அதே சமயம் இங்க சிசியை பார்த்தா மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறா. அவ வந்து ஒரு பெயிண்டிங் முன்னாடி உட்கார்றா. அந்த பெயிண்டிங்கே இவளை நக்கல் பண்ற மாதிரி இருக்கு. அதை பார்த்து இவ வித்தியாசமா சிரிக்கிறா, வைத்தியம். அதுக்கப்புறம் அவளோட போனை எடுத்து அவளே அவ தலையில டம்மு டம்னு போனை வச்சு அடிச்சுக்கிறா. அதனால தலையிலையும் மூக்குலையும் ரத்தம் வர ஆரம்பிக்குது. அந்த சமயம் அவளோட சோசியல் மீடியா அக்கௌண்ட் ஓபன் பண்றா. லைவ் போறா. பாக்குற ஆடியன்ஸ் கிட்ட இந்த மாதிரி அலெக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச என்னோட 3 ஃப்ரெண்ட்ஸை கொண்டுட்டா, அதுக்கு மேல கூட கொண்டிருக்கலாம், என்னையும் கொள்றதுக்காக வர்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கர மாதிரி நடிச்சுட்டு அப்படியே லைவா கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அப்படியே மயங்கி படுத்துறா. அதே சமயம் எம்மா வந்து அவளை உசுப்பி அவளுக்கு அடிபட்டு ரத்த வரவும் என்னாச்சுன்னு கேக்குறா. ஆனா அவ பதில் எதுவும் பேசாம மயங்கி இருக்கிறதுனால சரி துண்டு ஏதாவது கிடந்தா அதை எடுத்து இவளோட ரத்தத்தை துடைக்கலாம்னு துண்டை தேடி பாக்குறா, எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் கட்டிலுக்கு அடியில கிடக்குது. அந்த துண்டை இழுத்து பாக்குறா. அந்த துண்டுல மறுபக்கட்டு ரத்தக்கரை இருக்கிறத பார்த்து செம்மசாக்காயிடுறா. என்னடாதுன்னு அப்படியே கட்டிலுக்கு கீழே பாக்கும்போது ஜேமியோட சுத்திட்டு இருந்தவ செத்து கிடக்கிறத பார்த்து ஆடி போயிடா, நடுநடுங்கி போயிரா, நோன்னு கத்துறா. பதட்டத்தோடய வெளியே போலாம் பாக்குறா. ஆனா சிசி வாசல்லே வந்து நிக்கிறத பார்த்து இவ பயந்து போயிடறா. என்ன நடந்துச்சுன்னு கேக்குறா. சிசி அலெக்ஸ் தான் இதெல்லாம் பண்ணது, என்னைய கொள்ள முயற்சி பண்ணா, தடுக்க வந்த எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்கா, இங்க வரலாம் எதுவுமே நடந்திருக்காதுன்னு ரொம்ப நல்ல மனுஷி மாதிரி பேசுறா. ஆனா எம்மா இவ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு சின்ன குழந்தை கிடையாது. அவளோட கழுத்துல இருக்க செயினை பாக்குறா. அது அலெக்ஸ் கிட்ட தான் இருந்தது. இப்ப இவ அதை போட்டிருக்கானா, இவ தான் அவளை ஏதோ பண்ணிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறா. அப்ப நீ சொல்றது உண்மையா இருந்தா போலீஸ்க்கு கால் பண்ணுமான்னு சொல்றா. ஆனா சிசி ரொம்ப விவரமா, இல்ல இல்ல அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல, நம்ம உடனே இங்க இருந்து தப்பிச்சாகணும், வா போலாம்னு கூப்பிடுறா. ஆனா இவ வரமாட்டோம்னு சொன்னது கையை பிடிச்சு இழுக்கிறா. அந்த சமயம் எம்மா கீழே இருக்க துண்டுல முதிச்சு
வலிக்கி விட்டு கீழே விழுந்துறா. அதனால அவளோட பின்தல ரொம்ப அடிபட்டு மயங்கிறா. மறுபடியும் கண்ணு முழிச்சு பார்த்தா இவ அவள டிவி முன்னாடி சேர்ல கட்டி வச்சு அந்த பழைய வீடியோவை போட்டு விட்டு இவளுக்கு ஹேர் கட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. பைத்திய மாதிரி சிரிக்கிறா. இந்த வீடியோவை நம்ம ஷூட் பண்ணது நேத்து ஷூட் பண்ண மாதிரி உனக்கு தெரியலையா? எதுவுமே என் நினைவுகளை விட்டு மறைஞ்சு போகல அப்படின்னு ரொம்ப பைத்தியமா பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவ நான் உனக்கு நேபாளி வச்சு விடுறதுக்காக நேபாளி செட்டு வரேன் அப்படின்னு ரூமுக்குள்ள ஓடிறா. அதே சமயம் இவ அவ கழுத்துல போட்டுக்க டாலரை வாயாலேயே கடிச்சு அவுக்குறா. அது கீழே விழுந்தது இவளும் அப்படி சேர கீழே சாச்சு அந்த டாலரை கையில எடுத்து அதை வச்சு அவளோட கை கட்ட அறுக்குறா. அறுத்து முடிச்சதும் சேர்ல மறுபடியும் எழுந்துச்சு உட்காந்துறா. அப்பதான் அவன் நேபாளிசை எடுத்துட்டு வர்றா. இவ கை கட்ட அறுத்ததெல்லாம் அவ கவனிக்கல. சிசி நேபாளிசை வச்சுடலாம்னு வரும்போது எம்மா அவளை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடறா. ரெண்டு பேத்துக்கும் தீவிரமான சண்டையை போகுது. ஒரு கட்டத்துல சிசி பக்கத்துல இருக்க சிசர் எடுத்து எம்மாவோட ஷோல்டர்ல குத்தி இறக்கிறா. அதுக்கப்புறம் எம்மா அவளை விட்டுறா. இவளும் தனியா போய் உட்காந்துக்கிறா. அப்ப எம்மா எங்க ஃபேன் எங்கன்னு கேக்குறா. அவளும் அது ஒரு ஆக்சிடென்ட்ல அவ செத்து போயிட்டா எதுவுமே என் கட்டுப்பாட்டுல இல்ல அப்படின்னு ரொம்ப நல்ல மனுஷி மாதிரி பேசுறா. என்ன வெறுக்காதுன்னு வேற சொல்றா. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் நம்ம கடந்து போயிடலாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றா. மறுபடியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா வாழலாம்னு சொல்றா. அதை கேட்டோன்னே எம்மாவுக்கு சரியான காண்டு. கோவத்தை அடக்க முடியாம நீ ஒரு மான்ஸ்டர் ரீ, உன் கூட எவனாவது சேர்ந்து வாழ்வானா, உன் கூட யாராவது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பானா அப்படின்னு கேக்குறா. இதை கேட்டோன்னு சிசிக்கு இவ மேலேயும் செம்ம காண்டு வந்துருது. அதோட எம்மா சும்மா இல்லாம அவங்களோட சின்ன வயசுல பொருள் எல்லாம் சேமிச்சு வச்சிருந்த அந்த பெட்டி எடுத்துக்கொண்டு போய் தீல போட்டு எரிச்சிடறா. அதை பார்த்ததும் சிசிக்கு இன்னும் செம்ம காண்டாகுது. எரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த பாக்ஸை பார்த்தே புலம்பிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் எம்மா போன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணிடறா. அவ பதறத்துல எதை பேசுறதுனே தெரியல. டக்குனு அவளோட அட்ரஸ் சொல்லி எனக்கு ஹெல்ப் வேணும் வந்து காப்பாத்துங்கன்னு சொல்றா. சிசியோட பேரை சொல்றதுக்குள்ள சிசி வேகமா ஓடி வந்து அவளை அடிச்சிடறா. கால் கட்டாயிருது. சிசி அவளை போட்டு பொழக்குறா. ஆனா ஒரு கட்டத்துல எம்மா அவளை தடுத்துறா. அவளை கீழே தள்ளி விட்டு இவாவ மேல உட்காந்துக்கிட்டு முகத்துல நல்லா நங்க நங்கன்னு குத்துறா. சிசிய விட்டா கொன்னுருப்பா. அந்த சமயத்துல கண்ணு தெரியாத அலெக்ஸ் வீட்டுக்கு வந்து சேர்றா. அவ சிசி தான் போட்டு எம்மாவை அடிச்சுக்கிட்டு இருக்கா போல நினைச்சுக்கிட்டு அவ கையில வச்சிருந்த ஜேமியோட ஸ்டிக்க வச்சு எம்மாவை போட்டு அடிச்சுறா. அவ கீழே விழுந்தது அவளோட மூஞ்சில ஸ்டிக்க வச்சு குத்தி மூஞ்சிய செதைச்சு அவளை கொடூரமா கொன்னுறா. அது அழகா அப்படியே வீடியோ எடுத்துறா சிசி. இப்ப எல்லாத்துக்கும் காரணம் அலெக்ஸ் தான் நிரூபிக்கிற அளவுக்கு அவள்கிட்ட ஆதாரம் இருக்கு. தேங்க்ஸ் சொல்றா. அதே சமயம் தான் அலெக்ஸ் பொறுமையோட எம்மாவோட முகத்தை பாக்குறா. ஆடி போயிடா, எம்மாவையா நம்ம கொன்னும் அப்படின்னு. அதுக்கப்புறம் செம்மக்கான இவ்வளவு கொள்ளலாம்னு வர்றா. அந்த சமயம் அவளோட தலையில ஒரு புல்லட் வந்து பாயுது. என்னன்னு பார்த்தா போலீஸ் அங்க வந்துட்டாங்க. அலெக்ஸ் சம்பவ இடத்துல செத்து போறா. போலீஸ் வந்து நீ சேஃபா இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. போலீஸோட பார்வையிலயும் இவதான் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்காங்கிறது நிரூபணம் ஆயிருச்சு. அதனால சிசி முழுக்க முழுக்க சேஃப் ஆயிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கடந்து போயிருது. மறுபடியும் அவளோட சோசியல் மீடியாவில் நார்மலா வீடியோ போட ஆரம்பிக்கிறா. இதோட இந்த படம் முடியுது. சிசி வேணுக்குமே தான் அலெக்ஸ் வீட்டுக்கு அவளை பழி வாங்குறதுக்காக போயிருக்கா. அவ நினைச்சிருந்தா அலெக்ஸ் வீட்டுக்கு போகாமலே இருந்திருக்கலாம். அவ நினைச்ச மாதிரியே அவளோட வேலையை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டா. இதுல யார் மேல தப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.